ஹாய் ஹலோ, வெல்கம் டு எஸ்எஃப்ஜி காய்ஸ். போக்கேமான் ஆர்க் சீரீஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அடுத்த லைனில் இருக்கிற போக்கேமானை கிராஃப்ட் பண்ணி அதோட எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ கொஞ்சம் லேட் ஆனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம சிங்கிள் பிளேயரில் ப்ளே பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வைல்டில் அடுத்தடுத்த போக்கேமான் வந்து நியூவாக வந்து ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஏற்கனவே நம்ம வந்து டேமனி எக்ஸ்ப்ளோர் பண்ண போக்கேமான்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்பான் ஆகுது கைஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாகவே அவங்கள வந்து கில் பண்ணி கிரெடிட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்காத போக்கேமான்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐகானை தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வீடியோ வேற மாதிரி இருக்க போது. வாங்க இப்போ நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போயிடலாம். ஓகே மான்ஸில் சமன்ஸில் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுவரை வந்து பார்த்துருப்போம். ஓகே, இப்போ வந்து இவனை பண்ணலாம். ஒட்டுக்க எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். இப்போ நம்மளால் எதுவரை பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அதுவரை வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்னேக் வர பண்ண முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. A few minutes later. கைஸ், இதில் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து போக்கேமான் மேலே மவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டிஸ்மவுண்ட் பண்ணுறப்போ ப்ராப்ளம் வரும். அந்த பக் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்திருப்பேன், அது வேற வரும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபைனலாக வந்து ஆப்ரா இருக்கு, ஆப்ரா தான் வந்து நம்ம ஃபைனலாக பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி இவ்வளோ பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துலேயே வந்து நம்ம போக்கேமானை போட்டு அதோடய அபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். முதல்ல வந்து இந்த நாய்க்குட்டியை போட்டுடலாமா? நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி இருக்குடா. ஆட்டிக்கிட்டு இருக்கிற மேலே இறங்கிட்டேண்ணா. டிங்கு 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 டிங்குன்னு போகுது. ஓகே, பரவாயில்ல. ஒரு சில டைனும் வந்து வெயிட்டு தாங்காமல் இருந்துச்சு, நீ வெயிட்டு தாங்குறிய. இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக்குமே பண்ண மாட்டான், தாவுறான், தாவி ஓடுறான், அவ்வளோதான் பண்ணுறான். ஆனால் வந்து அட்டாக் இவனுக்கு எதுவுமே இல்லை. ஒருவேளை பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணுவானா? அட்டாக் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணுறான். இருக்கே இந்த டெரடா, நான் 100 தடவை அடித்து பார்ப்போம். ஸ்டாமினா இல்லையா? இதில் கிராப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து லோ லெவல் தான் தராங்க. ஓகே, கிட்ட இருக்கிறப்போ வந்து அடிக்க முடியுது, ஆனால் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ மேஜிக் பண்ணி டேமேஜ் பண்ணுறான். ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக தான் இருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன்று. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ஒன்றை பார்த்தலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏ அப்போ நாக்கே எவ்வளோ பெருசாக இருக்கு. லிக்டங்க் நான் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தேன். என்னடா அது, தம்ம தூண்டு இவ்வளோ குட்டி உண்டு வந்திருக்கிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் 217 லெவல், நல்ல லெவலில் வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கிறான் பாருங்க, ஐயோ வர்ற மாதிரி இருக்கிறாங்க. திகிடு 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 திகிடு, நல்லா ஓடுறான். ஆனால் வாங்க அதே மாதிரி ஏதாவது வந்து டம்மி பாபா கிடைக்குதான்னு பார்ப்போம் அடித்து பார்க்குறதுக்கு. ஓகே, நாக்கிட்டு தான் வந்து அடிக்கிறான், அப்படியே வந்து இது பண்ணுறான். ஒருவேளை இதில் வந்து நம்ம பெசில் பஃபோ மாதிரி தார் போர் ஏறுமோ? ரொம்ப பெரிய பீஸுக்கிட்ட போயிட்டு செக்கும் பண்ணி பார்த்துட வேண்டாம். நான் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுவான்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ரெண்டுமும் இருக்குங்க. லெஃப்ட் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணுறான். இருங்க, இது வந்து லெஃப்ட் கிளிக்கு. ரைட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு வித்தியாசமாக பண்ணுறான். சீல் ஏதாவது மூ இருக்கா? சீல ஒன்றும் இல்லை. எக்ஸில் இல்லை, ஜெட்டில் கண்ட்ரோலு இல்லை, ரெண்டுமும் இருக்குது. லெஃப்ட் கிளிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் கிளிக்கில், இது ரெண்டு இதுலேயும் மூ இருக்குது. வாங்க, இக்கோஸ் முன்னாடி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு, அதை அடித்தே செக் பண்ணிடுவோம்.
தார்போர் ஏத்து தான் இல்லை, தார்போர் ஏத்துல வேற எதுவும் கிரேசியான மூவ்லாம் வந்து இவனுக்கு இல்லை கைஸ். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 106 106 அந்த மாதிரி தான் வந்து டேமேஜ் பண்ணுறான். பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான், செம்மையாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க மாட்டான், நடக்க மாட்டான், வெயிட் வந்து இதாக இருக்குது போல் இருக்குது. லெஃப்ட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைட்டு இப்படி பிடிக்கிறான், ரைட் கிளிக்கு ரைட் கிளிக் மூவ் இல்லை, சீல இல்லை, எக்ஸில் செட்டில். ஓகே மக்களே, இவன் வந்து அப்போது டம்மி தான். அப்போது ரெண்டு மாதிரி இருக்கிறான், லெஃப்ட் கிளிக் அழுத்தினா வந்து இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணுறான், மற்றபடி வேற எதுவும் பண்ணலை. ஸ்டாபியை வந்து உள்ளே பிடிச்சிடலாமா? ஏய் நல்லா இருக்குது, செம்ம இருக்குங்க. க்ரோ க்ரோலித் க்ரோலித் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம க்யூட்டாக இருக்கிறாங்க கைஸ். தாடியை பாருங்கள், அவனுக்கு எந்த எங்கே வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைரோரு அவங்க பண்ணுற மாதிரி தான் பண்ணுறான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜம்ப் பண்ணுறான், அவ்வளோதான். ஜம்ப் பண்ணுறியா? ஓகே ஜம்ப் பண்ணுறான், க்யூட்டாக இருக்கிறானுங்க. ஆனால் வந்து பெருசாக வந்து மூஸ் எதுவும் இல்லை, அதுதான் ப்ராப்ளம். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கிறாங்க, ஆனால் வந்து மூஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஓகே இவனையை உள்ளே பிடிச்சிட்டு அடுத்த இதை பார்த்துடலாமா? ஓகே இதுக்கப்புறம் வந்து ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே இந்த ஸ்னேக்கை பார்த்துடலாம். ஃபைனலாகவே அந்த பெரிய கழுத்தோடு இருக்கிறவனை வந்து பார்ப்போம். ஏய் ரொம்ப பெருசாக இருப்பேன்னு எதிர்பார்த்தண்டா, எனக்கு ரொம்ப தம்பத்தூண்டு இருக்கு. நல்லா உண்மையாலுமே ஸ்னேக்கை மாதிரியே அனிமேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. என்ன லெவலில் வந்துருக்குற? 142. ஓகே நைஸ். எக்கன் சாயம் பேர், நல்லா இருக்கிறான். ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது, வேறு எதுவும் மூவ்ஸ் இல்லை. ராண்டோவை போயிட்டு லைட்டாக அடிச்சுட்டு ஓடியாந்துருவோமா? கம்மியாக தான் டேமேஜ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஒன் ஷாட்லாம் பண்ண மாட்டோம். பார்ப்போம். 87 தெரிகிறதா? டேமேஜ் அவுட்புட்லாம் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் சுற்றி இருக்கிறப்ப பார்க்குறதுக்கும் வந்து செமையாக இருக்குது கைஸ். பாருங்க சுற்றி இப்படி இருக்கிறப்ப வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிறான். ஓகே வாங்க வந்து இப்போது இவனையும் வந்து போட்டு பார்த்துடலாம். எக்ஸிக்யூட்டர் அலோலா வர்றா. என்ன தென்னமராட்டம் இருக்கிறான் பார்க்குறதுக்கு. ஆக்சஸ் இன்வென்ட்ரியா? இன்னும் ரைட் பண்ண முடியாதா என்னால்? கைஸ் இவனை ரைடே பண்ண முடியாது போல இருக்கே. இவனுக்கு வந்து ஒருவேளை சேடல் போடணுமோ? சேடல்லாம் போட்டிருக்குங்க. இருங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். ஏய் சேடல் எப்படிங்க பண்ணுறது? என்னால் இவனை ரைட் பண்ண முடில கைஸ். இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதும் தெரியல. யாராவது போயிட்டு வந்து அடித்து வந்து பார்த்துடலாமா இவனை வச்சு? வாங்க அடித்து பார்த்துருவோம். வேறு என்ன பண்ணுறது? இன்றைக்கி பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஒஸ்டான போக்கு. பாடா என்னை ஃபாலோ பண்ணி ஆனால் நல்ல பெருசாக இருக்கிறான். ஏன் வந்து இவனை வந்து ரைட் பண்ண முடியாமல் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரில. மேபி ஏதாவது ரீசன் இருக்கலாம் அதுக்கு. இங்கே போயிட்டு இவனை வந்து அடிக்க வைக்கிறேன். பிராண்டவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆடுறான் அவனை. பிராண்டவோட கழுத்து ஹைட்டுக்கு இருக்கிறான். 59 டேமேஜா? 79 பண்ணுது. காமெடியாக இருக்கானா சைஸில் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு மோசமாக அடி விழுது, கொஞ்சம் அடி வாங்கினோடனே தூக்கிடுவோம். நாக் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
நாங்க தூக்கிறோம். இன்னைக்கு பண்ண போக்கிமான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் வந்து பெருசாக மூவ்ஸ் எதுவுமே இல்லை. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் போக்கிமான்ஸ் இருக்கு, அதையுமே வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கேஸ், இவங்க எல்லாருமே வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லைனில் இருக்கிற எல்லா போக்கிமான்ஸையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக்கை கொடுத்துருவேன் நண்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலில் வெறித்தனமான வீடியோவில் வந்து பார்க்குற அது வரைக்கும் பாய் மக்களே, பாய் கைஸ். ஆனால் இவனை ஏன் ரைட் பண்ணாமல் இது வச்சாங்கன்னு தெரிலங்க, நல்லா இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு போட்டதில் இவன் ஒருத்தன் பிடிச்சிருக்கு, இவனுமே சூப்பராக தான் இருக்கிறான்.